சென்னை மாநகரம் என்பது சென்னை மண்டல வளர்ச்சி திட்டமாக அச்சரப்பாக்கம் அரக்கோணம் வரை விரிவுபடுத்தப்படுகிறது. சென்னை மாஸ்டர் பிளான் இரண்டாவது திட்டம் 2026 ஆண்டுடன் முடிவடைய உள்ளது. இதையடுத்து 2027 முதல் 2046 ஆண்டுக்கான சென்னை மாநகர வளர்ச்சிக்கான மாஸ்டர் பிளான் 3 திட்டம் மற்றும் தொலைநோக்கு ஆவணம் தயாரிக்கும் பணிகள் நடைபெற உள்ளன. இதற்கான பயிலரங்கம் சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்றது. இதில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி, அமைச்சர் தாமோ அன்பரசன், சென்னை மாநகர மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை மாஸ்டர் பிளான் 3 அரக்கோணம் அச்சரப்பாக்கம் வரை சென்னை மண்டலமாக விரிவாக்கம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன், சுற்றுச்சூழல், போக்குவரத்து, பொருளாதார பிரிவுகளில் இத்திட்டம் வரையறை செய்யப்படுவதாக தெரிவித்தார். சென்னையை பொறுத்த பிரச்சனை இல்லை. சென்னை இப்போ வந்து உங்களுக்கு அரக்கோணம் வரலையும் பார்ப்போது, இந்த பக்கம் அச்சரப்பாக்கம் திண்டிவனம் வரலையும் பார்ப்போது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊராட்சிகளிலும் அரசு புறம்போக்கு இடம் நிறையா இருக்குது. இப்போ சிலர்லாம் என்ன பண்ணுறோம், அங்கங்கே அங்கங்கே வீடு கட்டி அரசு அது நீர்நிலைகளில் மேய்க்கால் கிராம நகரங்கள்லாம் வீடு கட்டி குடும்பம் வர சூழ்நிலை இருக்குது. இப்போ சென்னையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்னைக்கு புறநகரில் 1000 ஏக்கர்கள், இப்போ நீங்கள் எடுத்து அந்த சர்வே நம்பரில் அந்த சிஎம்டி லிமிட் வர இடத்துல 1000 ஏக்கர் புறம்போக்கில் இருந்தது. அதை இப்போதான் நீங்கள் பாதுகாத்தா தான் எதிர்காலத்தில் பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா வசதியும் நாம் ஏற்படுத்தி தர முடியும். மக்களின் கருத்தை அறிந்து திட்டத்தை செயல்படுத்துவதுடன் கோவை போன்ற பிற நகரங்களிலும் விரிவாக்கம் செய்யப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திட்டங்கள் இல்லாத காரணத்தால் ஒருத்தர் கட்டடம் கட்டிக்கிட்டே இருப்பார், நாமளே நிறைய தரத்தில் போவோம். ஆனால் அவர் எல்லாம் முடித்த பின்னாடி ஒரு நோட்டீஸ் கொடுப்போம். ஆரம்பத்தில் அதை பார்க்கறது கிடையாது. அதே மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா குடிசைகள் நம்ம சொல்கிறோம், சாதாரணமாக குடிசைகள்னு சொல்கிறோம், அவங்களுக்கு அதை தவிர வாழ்க்கைக்கு வேறு வழியே கிடையாது. எனவே அந்த இடத்துல குடிசைகள் அமைக்க பொழுது நாம் அந்த இருக்கிற அதிகாரிகளோ அல்லது அரசியல்வாதிகளோ அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதில்லை. ஆனால் கொஞ்சம் நிறைய பேர் வந்த பின்னாலே அவர்களை உடனடியாக காலி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை இந்த முழுமை திட்டம் தவிர்க்கும் என்பதற்காகத்தான் இதை மிகுந்த ஆழத்தோடு நாம் அந்த பணிகளை செய்ய இருக்கிறோம். மழைநீர் அதிகம் தேங்கும் பகுதிகள் கண்டறியப்பட்டு அவற்றை போக்குவதற்கான விரிவான திட்டங்கள் வரையறை செய்யப்பட்டு வருவதாகவும், சிங்கப்பூர், சிட்னி, மான்செஸ்டர் போன்ற நகரங்களை ஒத்த வகையில் வளர்ச்சி திட்டங்கள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ந. பாலவெற்றிவேல்.